வணக்கம், இது நம்ம சேனல் பிரிடிக்டர் ஏஜே. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோஸ் பற்றி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சூப்பர் பேஸ்கட்பால் லீக் நடக்க போகிற ஃபாஸ்ட் மேட்ச், இதுக்கான பிடிஷன் எப்படி போட முடியுது நம்ம பேசலாம் ஸ்டார்ட் பண்ணி கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் குரூப்பான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாரோட பிரச்சனை லைனப் வரல, என் பிளேயர் விளையாடலை, நான் தோத்துட்டேன், அந்த மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கு. லைனப் கிடைக்கிறதே இல்லை. அதுக்கு நம்ம ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை கையாளலாம்னு இருக்கேன். இப்போது கேஜேடி விசஸ் யூலான் இந்த மேட்சுக்கான பிடிஷன் எப்படி போகலான்றது பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யார் யார் இதுக்கு முன்னாடி லாண்டிருக்கா, எப்படி லாண்டிருக்கான்றது டீட்டெயிலெலாம் ஒரு அனலிஸ் அப்படி ஒரு பண்ணிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு லைனப்பே தேவையில்லை, இவன் தான் விளையாடுவான்னு நம்மளே கணிச்சிடலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி லீக்கில் விளாண்ட மேட்ச்சில் 102 பாயிண்ட்ஸ் கேஜிடி எடுத்திருக்காங்க, ஒய்டி வந்து 90 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, 12 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. இப்போ ஒய்டி டீமோட அனலிஸ் யார் லாஸ்ட் 4 மேட்சஸில் யார் யார் உள்ளே விளாண்டுருக்கா, யார் யார் எவ்வளோ எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்கா. 4 மேட்சஸ்லையும் உள்ளே விளாண்ட பிளேயர் 5வது மேட்ச் நாளைக்கு விளாடாமல் போயிடுவானா, 4 மேட்ச் நல்லா பாயிண்ட் எடுத்த பிளேயர் நாளைக்கு எடுத்து கொடுக்காமல் போயிடுவானா, அப்படி கிடையாதுல. அப்போ அந்த மாதிரி பிளேயரெலாம் நம்ம ஃபஸ்ட்டு பிக் பண்ணிக்குவோம், நம்ம ஒரு சேஃப் ஜோனுக்கு போயிடலாம், நமக்கு டீம் கண்டிப்பாக ஒரு ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து யூலான் டீமோட டீட்டெயில், எந்தெந்த பிளேயர் 4 மேட்சுமே விளாண்டுருக்காங்க, எந்தெந்த பிளேயர் 4 மேட்சுமே சூப்பராக விளாண்டுருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்குது. இதில் எம் கீன் ஒரு ரிமார்க்கபுளாக இருக்கார், 4 மேட்சுமே பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டுன்னு நம்ம மேலே நம்பர் போட்டுக்கு பார்த்தீங்களா, அதுதான் இப்போ லாஸ்ட்டாக நடந்த மேட்சஸ், அதுக்கப்புறம் 2-3 அதுக்கு அடுத்தடுத்து நடந்தது 50.8 பாயிண்ட் எடுத்திருக்காரு. இன்றைக்கி நடந்த அதாவது நேற்று நடந்த மேட்சில் 50.8 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அதுக்கு முந்தின மேட்ச்சில் 66.7 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி செங் சூ பாருங்கள், ஆவரேஜாக 20 பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஒய்லின் எல்லா மேட்ச் இறங்கியிருக்காரு, அவர் தான் நேற்று மேட்ச்சில் ஹீரோவாக இருந்தார், 44 பாயிண்ட் எடுத்தார். அதான் சைனீஸில் எவன் விளாடுவான் எவன் விளாட மாட்டான்ற மாதிரியே போயிட்டுருக்கு. 44 பாயிண்ட் நேற்று திடீர்னு இவர் எடுத்துட்டார். பீச்சவ் எல்லா மேட்சும் இறங்கியிருக்காரு, அவர் தான் விளாண்டுருக்காரு. அதே மாதிரி தான் கிரைட்டான் சூப்பராக விளாண்டுருக்காரு. கேகு அவர் அப்பப்போ விட்டு விட்டு விளாண்டுருக்காரு, அப்போ அவரை நம்ம ஆப்ஷன் வந்து தள்ளி வைக்கணும். ஜோனன் எல்லா மேட்சும் நம்ம நார்மலாக பிடிக்கிட்டு போகும்போது ஜோனன் எடுத்துகிட்டே வந்துருவோம். அவரோட பாயிண்ட்டை பாருங்கள், 5.6, 14.6, 2.0 கடைசி மேட்ச்சில் ஆடலை. அதே மாதிரி குவாங்ஸ்வான் பாருங்கள், லாஸ்ட் மேட்ச் 24.4 எடுத்திருக்காரு, அப்போ இந்த மேட்ச் ஆட வாய்ப்பு இருக்குது, அவர் உங்கள் ஆப்ஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஜெட்லு பாருங்கள், ஒரு ஆவரேஜாக தான் விளாண்டுருக்காரு, ரொம்ப ஆவரேஜாக விளாண்டுருக்காரு, அவரும் தள்ளி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து கேஜேடி டீமோட டீட்டெயில். இதில் வந்து பாருங்கள், அதே தான் அந்த 1 இருக்குது பாருங்கள், அந்த இது தான் கரெக்டாக அவங்களோட டீட்டெயில். இதில் உங்களுக்கு சரியாக அந்த பக்கம் இருக்க நம்பர் தெரிலனா உங்களுக்கு இங்கிட்டு காட்டுறேன். இதில் பாருங்கள் கரெக்டாக தெரியுது பாருங்கள். இதில் அதே மாதிரி கயான் லாஸ்ட் மேட்ச் ஆடலை, அதான் இந்த கடைசியில் இருக்குது பாருங்கள், இதான் 1 லாஸ்ட் மேட்ச் 1. அதில் பாருங்கள் லாஸ்ட் மேட்ச் கயான் ஆடல. ஈபின் இல்லை, சில மேட்ச்சில் ஆடிருக்காரு, லாஸ்ட் மேட்ச் ஆனால் சுதப்பிருக்காரு. எவன்ஸ் அப்பப்போ அதான் எவன்ஸ் வந்து அப்பப்போ நல்லா விளாண்டுருக்காரு, ஆனால் ஆவரேஜாக 30+ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. இதில் ஒய்லி லாஸ்ட் மேட்ச் 12 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு, அதுக்கு முந்தின மேட்ச்சில் சாரி அதுக்கு முந்தின மேட்ச் 25.8 எடுத்திருக்காரு, அதுக்கு முன்னாடி 5.6 எடுத்திருக்காரு, அதுக்கு முந்தின மேட்ச் ஆடல. ஈச்சின் ஆவரேஜாக சூப்பராக விளாண்டுருக்காரு, லாஸ்ட் மேட்ச் அவர் தான் சூப்பர் ஹீரோவாக திகழ்ந்திருக்காரு, 48.2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. எஃப் சசன் நம்ம விட்டுறவே கூடாதுன்ற பிள்ளையில் எஃப் சசனும் ஒருத்தர் கிரெடிட் பாயிண்ட் 25 இருக்குது. அதே மாதிரி சீலியும் இதில் சென்டரில் இருக்குது, சென்ட்ரல் ஆடுறதில் இருக்கிறாரு சீலி, அப்பப்போ இறங்கி விட்ருக்காங்க. லாஸ்ட் மேட்சும் அதுக்கு முந்திர மேட்சும் ஆடிருக்காரு, நாளைக்கு இறங்க சான்ஸ் இருக்குது. ஜிஆராங் நம்ம ஓடி ஓடி ஜிஆராங் எடுத்தோமே, அவருக்கோட கிரெடிட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, கம்மியாக தான் இருக்குது. வானியா லாஸ்ட் மேட்ச் ஆடிருக்காரு, அதுக்கு 2 மேட்ச்சுக்கு முன்னாடி தான் ஆடிருக்காரு, அப்போ அவரையும் நம்ம விட்டுறணும். இதில் ரிமார்க்கபிள் பிளேயர் கண்டிப்பாக இவர் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிற பிளேயர் யார் யாருன்னா இவங்க தாங்க, ஈபின், எவன்ஸ், ஈச்சின், எஃப் சசன், இவங்கெல்லாம் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். ஜியாராங் ரேர் ஆப்ஷன், திடீர்னு எடுக்கிறாங்க திடீர்னு எடுக்க மாட்டாங்க, எடுத்தால் நல்லா வராரு. அதே மாதிரி தான் ஹுவானியாவும் லாஸ்ட் மேட்ச் ஆடிருக்காரு, அதுக்கு 2 மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்சில் தான் ஆடிருக்காரு. எம் கீன், செங்சு இந்த இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டிருக்கவங்களாம் எல்லா மேட்சும் ஆடினவங்க, ஒய்லின், பீச்சவ், கிரைக்டன் இவங்களாம். ஜோனன் ரேர்னு ஏன் சொல்லியிருக்கேன்னா, திடீர்னு ஒரு மேட்ச் ஆடாமல் இருக்காரு இல்லை லைட்டாக ஆடிருக்காரு. ஜோனனை பற்றி சொல்லணும்னா லாஸ்ட் மேட்ச் ஆடலை, அதுக்கு முன்னாடி 3 மேட்சுமே ஆடிருக்காரு, ஆனால் 3 மேட்சுமே சேர்த்து 22 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு, ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். அதே மாதிரி ஜோனன் சொல்லியாச்சு. குவாங்ஸ்வாங் வெரி ரேர், ஏன் குவாங்ஸ்வாங் வெரி வெரி ரேர்னு சொல்கிறேன்னா, லாஸ்ட் 4 மேட்ச்சில் 2 மேட்ச் தான் இறக்கி விட்டுருக்காங்க, ஆனால் 2 மேட்ச்லேயே 40 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு டீமுக்கு. அதே மாதிரி செட்லுவை ஏன் மேபின்னு சொல்கிறேன்னா, லாஸ்ட்டு 4 மேட்ச்சில் லாஸ்ட் மேட்ச் ஆட்டியிருக்காரு, அதுக்கு முந்தின மேட்ச் ஆடலை, லாஸ்ட்டு 4 மேட்ச் சேர்த்து அவரோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 18 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அதனால தான் செட்லு மேபி எடுக்கணும்னா, அதாவது பாயிண்ட் கிரெடிட் பற்றாமல் நம்ம எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம டீம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் நேரம் பேசலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
இதில் இம்பார்ட்டன்ட் நான் என்ன யார் யாரை சொல்லியிருக்கேன், எவன்ஸ், சசன், கீன், இவங்க மூணு பேரும் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரெடிட்டே க்ளோஸ். இதெல்லாம் போக புல்லர் வேறு இருக்கார். புல்லரெலாம் அவங்க புல்லர் வந்து ரெண்டு மேட்ச் சஸ்பெண்ட்னு சொன்னாங்க, ரெண்டு மேட்ச் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி, அதாவது நேற்றுக்குள்ளே ஒரு மேட்ச் இருந்துச்சு, அதுலேயும் அவர் ஆடலை. அவர் இருப்பாரன்றதே டவுட்டு தான், ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். நான் ஓப்பன் டோர்னமெண்ட்ல போட போகிறேன், காசு போனாலும் பரவாயில்ல, புல்லர் எடுத்து ஸ்பெஷல் மேட்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் யூஸ் பண்ணி பாருங்கள். எவன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது, கிரெடிட்டே முடிஞ்சு போச்சு. இதுல நம்ம இம்பார்ட்டன்ட் போட்ட மிச்ச பிளேயர்லாம் நீங்கள் எடுக்கணும்னா, ஆவரேஜாக பாயிண்ட் எடுத்து கொடுத்த மிச்ச பிளேயர் ஈச்சின், அதுக்கப்புறம் செங் சு, ஒய்லின், இவங்க ஆவரேஜாக 20-20 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறவங்க, பீச் அவுட், கிரெட்டானலாம், இவங்களெல்லாம் எடுக்கணும்னா முடியாது, கண்டிப்பாக முடியாது, கிரெடிட் பத்தாது. அவங்க தான் அவங்க இதில் டாப் டாப்பில் இருப்பாங்க, 14 பாயிண்ட்ஸ் இருக்கார். இவர் எடுத்துட்டோம் அப்படின்னா பீச் அவுட் சொன்னேன், அவரையும் எடுக்கணும்னா, அதுக்கப்புறம் கிரெட்டான் சொல்லியிருந்தேன், அவரையும் எடுக்கணும்னா 4 பாயிண்ட் தான் இருக்குது, ரெண்டு பிளேயர் எடுக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு பிளேயரை விட்டு தான் ஆகணும், அந்த விடுற பிளேயர் தான் உங்களுடைய மனசை பொறுத்து, உங்களுடைய லக்கை பொறுத்து, யாரை விட போகிறீங்கன்றதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும். என்னைய கேட்டால் எவன்ஸை விட்டுடலாம், ஏன் சொல்கிறேன்னா எவன்ஸை பாருங்கள், எவன்ஸ், எவன்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும், எவன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் 9 லாஸ்ட் மேட்ச்சில் 42.3 எடுத்திருக்காரு, லாஸ்ட் மேட்ச்சில், அதுக்கு முந்தின மேட்ச்சில் 9.8 எடுத்திருக்காரு, 31.5 எடுத்திருக்காரு, 38.5 எடுத்திருக்காரு. அவர் தான் ஆவரேஜ்ன்றதுனால விட சொல்கிறேன். அது பாருங்கள் சசனை பாருங்கள், லாஸ்ட் மேட்ச் 32.2, 44.6 அதுக்கு முந்தின மேட்ச், அதுக்கு முந்தின மேட்ச் 78.1, இதெல்லாம் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் இல்லாமல் நார்மலாகவே 30.6 எடுத்திருக்காரு அதுக்கு முந்தின மேட்ச் எஃப் சசன். அதே மாதிரி இந்த பக்கம் கீனை பாருங்கள், 50, 66, 42, 36, இதில் நம்ம கீனே விட முடியாது, சசனே விட முடியாது, யாராவது ஒருத்தர் ஆனால் விட்டாக தான் எடுக்க முடியும். அதனால் நம்ம எவன்ஸை விட்டு தான் எடுக்கணும். இல்லை நான் இந்த மூணு பேருமே எடுத்துக்கிறேன், மித்த பிளேயர்லாம் சொத்த பிளேயராக 6 பாயிண்ட்ஸ், 4 பாயிண்ட்ஸ் உள்ள பிளேயராக நான் போட்டுக்கிறேன்னா அது உங்கள் இஷ்டம். இப்போது எவன்ஸை விட்டுட்டு எப்படி டீமை கம்ப்ளீட் பண்ணலாம் ஒரு நார்மலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் சொல்கிறேன், பேஸ்கெட் பாலில் ஓப்பன் டோர்னமெண்ட்டில் போகிறதுல நல்லதும் இருக்குது, நல்ல பணம் மணி அடிக்கிறதும் இருக்குது, மணி போகிறதும் இருக்குது. அதனால தான் ஹெட் டு ஹெட்டில் நம்ம எவ்வளோ பணம் போகிறதா இருந்தாலும் சரி, ஹெட் டு ஹெட்லேயே போட்டு விட்டுறணும். இப்போ நம்ம டீமில் எப்படி எடுக்கணுன்றதை பற்றி பாருங்கள், எம் கீன் எடுத்துக்கலாம், சசன் எடுத்துக்கலாம், கிரேட்டன் எடுத்துக்கலாம், ஒய்லி எடுத்துக்கலாம், லின் எடுத்துக்கலாம், பீச்சோ எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் செங்சு எடுத்துக்கலாம். இதில் சென்டரில் யாரையும் எடுக்க முடியாது, சீலி தான் எடுத்துக்கணும். சீலி ஆனால் லாஸ்ட் 2 மேட்ச் ஆடிருக்காரு, கண்டிப்பாக அவரேஜ் ஆடி கொடுத்துருவார், இறங்குவார் கண்டிப்பாக. இல்லை புல்லர் நம்ம ஆப்ஷனில் இல்லை, ஏன்னா புல்லர் இருப்பாரா இல்லையான்றது நம்ம டவுட்டு. இப்படி ஒரு டீம் இதில் எல்லாருமே ஆடக்கூடியவங்க தான், இறங்குவாங்க, கண்டிப்பாக இறங்குவாங்க. நம்ம இதாக அமைய போகிறது, ஒரு டீஃபால்ட்டாக தப்பாக அமைஞ்சிருமோ அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியது எவன்ஸ் இல்லாத தான். ஒருவேளை அவங்க ஆப்ஷன் புல்லர் எடுத்துகிட்டு வந்தால் புல்லர் இல்லாததாக இருக்கும். ஆனால் ஓப்பன் டோர்னமெண்ட்டில் போகிறத குறைச்சிக்கிட்டு ஹெட் டு ஹெட்டில் அவங்க எவ்வளோ பணம் வேணாம் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இதில் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அதே தான், சசன், கீன் ரெண்டு பேர் தான் சூப்பர் பிளேயர். இல்லை எவன்ஸ் எடுக்கிற போனால் எவன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக விளாடுவார். இந்த ரெண்டும் நீங்கள் யாரை வேணால் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த டீமை போட்டு நீங்கள் போட்டாலும் சரி, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஹெட் டு ஹெட்டில் போடுங்க இந்த டீமை போகிறதா இருந்தால். மற்றபடி நான் இம்பார்ட்டன்ஸ் சொன்ன அந்த பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இது நம்ம சேனல் பிரிக்டர் ஏஜ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள்.